இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெய்லி பரிசுத்தனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. டெய்லி நெய் இருந்தால் ஆசையோ ஆசை. இப்போது லசாடா ஷாப்பி உட்பட அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கிறது டெய்லி பரிசுத்தனை. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அன்வாருடன் தேர்தல் ஒத்துழைப்பு, பேச்சுவார்த்தை நடத்த தயார், துன் மகாதீர் அறிவிப்பு. வரும் பொது தேர்தலில் ஒத்துழைப்பது குறித்து பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயார் என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது இன்று அறிவித்துள்ளார். அன்வாரும் தாமும் ஒரே நோக்கத்தையும் இலக்கையும் கொண்டிருப்பதால் அவருடன் தேர்தல் ஒத்துழைப்பது குறித்து தமக்கு பிரச்சினை இருக்காது. அவசியம் ஏற்படும் பட்சத்தில் இத்தகைய ஒத்துழைப்பை முன்னெடுக்க முடியும் என்று கராக்கான் தானா அயர் கூட்டணியின் தலைவருமான துன் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். வரும் பொது தேர்தலில் அம்னோ தலைவர் டதஸ்ரீ அமர் ஜாகிர் ஹமேடி போட்டியிட மாட்டார் என்று வெளியான செய்தி வதந்தியாகும் என்று அவரின் சிறப்பு உதவியாளர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜாகிர் தமது பாகாண்டத்தோ நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட மாட்டார் என்று இன்று அனைத்து செய்தி தளங்களிலும் வெளியான செய்தி அடிப்படையற்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஜாகிர் திரங்கானுவில் இருப்பதால் அவரே இதுகுறித்து விளக்கம் அளிப்பார் என்று அந்த அதிகாரி தெளிவுபடுத்தினார். ஈப்போ தம்பூரில் தமது காதலியை கொலை செய்து சடலத்தை சாலை சமிக்ஞை விளக்கு பகுதி அருகில் தூக்கி எறிந்ததாக இந்திய ஆடவர் ஒருவர் இன்று ஈப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 24 வயது எம் கிருஷ்ணகுமார் என்ற அந்த ஆடவர் தமது காதலியான 23 வயது எம் சங்கவி என்பவரை கொலை செய்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கிருஷ்ணகுமார் இக்குற்றத்தை கடந்த அக்டோபர் 8 அதிகாலை 3:11 அளவில் ஈப்போ தம்போன் ஜலான் பெசாரில் புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் கிருஷ்ணகுமார் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். சங்கவியின் அழுகிய சடலம் கடந்த வாரம் ஜலான் தம்பூரில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சாலையில் நிகழ்ந்த விபத்து ஒன்றில் சிக்கிய கார் குறித்து புலன் விசாரணைக்கு சென்ற போலீசார் அருகில் ஒரு பகுதியில் சங்கவியின் சடலத்தை கண்டுபிடித்தனர். இவ்வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் கிருஷ்ணகுமாரிடம் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. PKR தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதை பேராக் மாநில மக்கள் ஒரு பெரிய பெயராக கருதுவதாக அமானா கட்சியின் உதவி தலைவர் டதஸ்ரீ முஜாஹித் யூசுப் ரவா தெரிவித்துள்ளார். மலேசிய நாட்டிற்கு எதிர்கால பிரதமராகவிருக்கும் அன்வார் இத்தொகுதியில் போட்டியிடுவதன் மூலம் மத்திய அரசாங்கத்தை மட்டுமல்ல மாநில அரசாங்கத்தையும் பக்காத்தான் ஹரப்பான் கைப்பற்ற முடியும் என்று முஜாஹித் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போர்டிக்சன் நாடாளுமன்ற தொகுதியில் நெகிரி செம்பிளான் மந்திரி பெசார் டத்துஸ்ரீ அம்னிடின் ஹாரூன் போட்டியிடவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர்டிக்சன் தொகுதியின் PKR தலைவருமான அம்னிடின் ஹாரூன் அத்தொகுதியில் மாயிக்க பொருளாளர் தான் ஸ்ரீ ராமசாமியை எதிர்கொள்வார் என்று கூறப்படுகிறது. நாட்டில் கொரோனா தொடர்பில் நேற்று 8 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. அதே வேளையில் 1561 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. 3 மாடிகளை கொண்ட கடை வீட்டில் தீ சூழ்ந்து கொண்ட நிலையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரின் துரித நடவடிக்கையினால் 3 அந்நிய பிரஜைகள் காப்பாற்றப்பட்டனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 1:31 அளவில் கோலாலம்பூர் ஜலான் டத்தோ ஹாஜி இசோப்பில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த செந்தூல் ஜலான் ஹங்துவா மற்றும் தித்திவாங்சா ஆகிய 3 நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் அந்த 3 அந்நிய பிரஜைகளையும் காப்பாற்றியதுடன் தீ மற்ற வீடுகளுக்கு பரவாமல் தடுத்தனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெய்லி பரிசுத்தனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை. டெய்லி நெய் இருந்தால் ஆசையோ ஆசை. இப்போது லசாடா ஷாப்பி உட்பட அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கிறது டெய்லி பரிசுத்தனை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.